ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு அப்பாவும் பொண்ணும் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒரு 24 வயசுக்கு மேல இருக்கும். ட்ரெயின்ல அவங்க இருக்கிற இடத்துலயே அவங்களோட சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ரெயின் போயிட்டே இருக்கப்ப ஒரு குட்டி ஆறு வந்துச்சான். அதுல கொஞ்சம் பேர் உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்ததும் அந்த பொண்ணு, அப்பா அப்பா இங்க பாரு, இங்க பாரு, மீனெல்லாம் பிடிச்சி விக்கிறாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு புதுசா பாக்குற மாதிரி பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தாலாம். அதை கேட்டுட்டு அவளுடைய அப்பாவும், ஆமா ஆமா, பாரு பாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு, அப்பா அப்பா இங்க பாரு, மரம் எல்லாம் ட்ரெயினுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்குன்னு அகைன் அதை புதுசா பாக்குற மாதிரி பார்த்து சந்தோஷப்பட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாலாம். அதுக்கும் அவ அப்பா சிரிச்சுக்கிட்டே, ஆமாமா போகுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாராம். உடனே அங்க இருந்த பசங்களுக்கு இத பார்த்ததும், என்ன இந்த பொண்ணு, இதெல்லாம் பார்த்து இவ்வளவு ஆச்சரியப்படுறாளேன்னு அந்த பொண்ணை இவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு பாத்துட்டு இருந்தாங்களாம். மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு, அப்பா அப்பா மேல பாரு மேல பாரு, மேகம் எல்லாம் நம்ம கூடவே டிராவல் பண்ணுதுன்ட்டு எதை பார்த்தாலும் புதுசா பாக்குற மாதிரி பார்த்து ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாலாம். இதெல்லாம் பார்த்த அந்த பசங்க அவளுடைய அப்பா கிட்டே போயிட்டு, சார், உங்க பொண்ணு ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டலாம்லன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவளுடைய அப்பா சிரிச்சுக்கிட்டே, நாங்க ஆல்ரெடி டாக்டர் கிட்ட இருந்துதான்ப்பா வரோம், என் பொண்ணுக்கு சின்ன வயசுல ஒரு ஆக்சிடென்ட்ல கண் பார்வை போயிடுச்சு, இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்பதான் அவளுக்கு மறுபடியும் பார்வை வந்திருக்கு, அதனாலதான் எதை பார்த்தாலும் புதுசா பாக்குற மாதிரி பாத்துட்டு சந்தோஷப்பட்டு இருக்கான்னு சொல்லியிருக்காரு. இப்ப அந்த பசங்களுக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சுக்காம நம்ம தப்பா நினைச்சிருவோமேனு தோணி இருக்க. இதே மாதிரிதான் மத்தவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைய புரிஞ்சுக்காம அவங்க எப்பயுமே அப்படிதான்ப்பா, அவங்க சரியே இல்ல, அவங்க கேரக்டர் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்னு மத்தவங்களை ஜட்ஜ் பண்றதை விட்டுட்டு நம்மளுடைய லைஃப் முதல்ல பீஸ்ஃபுல்லா வாழ கத்துக்கிட்டா எல்லாருக்குமே நல்லது.